கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கி நம்ம நீட் கொஸ்டின்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜீரண மண்டலத்தில் பார்த்த கொஸ்டின் என்னங்கிறத பார்க்கலாம். விச் ஒன் இஸ் கரெக்ட் மேட்சிங் ஃபார் தி சைட் ஆஃப் ஆக்ஷன். இது சைட் ஆஃப் ஆக்ஷன் டியோடினம், ஸ்மால் இன்டெஸ்டின், ஸ்மால் இன்டெஸ்டின் அண்ட் ஸ்டொமக், நாலு ஆப்ஷன் ஏபிசிடி. அப்புறம் என்சைம் ஆக்ஷன், என்ன என்சைம் ஆக்ட் பண்ணுது, ட்ரிப்சின், அமைலேஸ், பெப்சின் அண்ட் லைபேஸ், நாலு என்சைம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எண்டு ப்ராடக்ட் மோனோகிளிசரைட், மால்டோஸ், அமினாசிட் அண்டு மைசிரஸ் என் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ஒன்று ரெண்டு மூணு மேட்ச் ஆகும், எது கரெக்ட் ஆப்ஷன் கேட்குறாங்க. ஏபிசிடியில் எது கரெக்ட்? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஸ்டொமக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டொமக் டோன்ட் ஹாவ் ஃபேட் எமல்சிஃபையர், ஃபேட்டு லைபேஸ் கொடுத்துருக்கு ஸ்டொமக்லன்னு சொல்லுது. ஸ்டொமக்கில் வரக்கூடிய எந்த என்சைமும் ஃபேட்டுடைய சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்காது. எமல்சிஃபையர்னால் என்ன அர்த்தம்னா, ஃபேட்டுடைய சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கணும், அப்போ தான் அது மேலே லைபேஸ் ஆக்ட் பண்ண முடியும். ஸ்டொமக் டஸ் நாட் ஹேவ் ஃபேட் எமல்சிஃபையர், தி ஃபேட் இஸ் அ டைஜஸ்டட் தி ஸ்மால் இன்டெஸ்டைன், ஓகே, நாட் இன் தி ஸ்டொமக். ஸோ பைல் சால்ஸ் தட் இஸ் ஃப்ரம் தி லிவர், அது ஹெபடோபான்கிரேட்டிக் டெக்டோலியா டியோரினத்துக்கு வருது, ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு வந்துடும். தேட் பிரேக்ஸ் தி ஃபேட் ட்ராப்லெட்ஸ் பை ரிடியூசிங் தி சர்ஃபேஸ் டென்ஷன், தட் இஸ் தி எமல்சிஃபையர் பைல் சால்ட். தென் லைபேஸ் கன்வெர்ட்ஸ் தி எமல்சிஃபைடு ஃபேட் இன்டு ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். ஓகே, ஸோ இங்கே ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் ரெண்டும் இல்லை, ஸ்டொமக்கும் தப்பு, ஸோ டி இஸ் ராங். ஓகே, தென் ட்ரிப்சின் கன்வெர்ட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இன்டு பெப்டைட்ஸ், இஸ் தி ட்ரிப்சின் கன்வெர்ட்ஸ் ப்ரோட்டீன் நாட் தி ட்ரைகிளிசரைட் into peptides, not monoglyceride. So this also wrong. Okay. Then pepsin in the stomach, chief cells release pepsinogen in the stomach. The pepsinogen is activated by the hydrochloric acid. Okay, that is the axonic cells or parietal cells. That pepsinogen is activated by the HCl. So pepsin is active in acidic environment. Okay. So இதுவும் தப்பாயிடுச்சு. ஏன்னா பெப்சினோஜன், பெப்சின் வில் பி ஆக்டிவ் ஒன்லி இன் தி ஆசிட் என்விரான்மெண்ட், தட் இஸ் இன் தி ஸ்டொமக். ஓகே, ஸோ இதுவும் இதுவும் தப்பாக போச்சு, இதுவும் தப்பாக போச்சு, இதுவும் தப்பாக போச்சு. தென் யூ வில் சி தி ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்டார்ச். ஸ்மால் இன்டெஸ்டைனில் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் கம்ஸ் த்ரூ ஹெபட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட். ஓகே, இட் இஸ் காட் அமைலேஸ், அந்த என்சைம் பேர் ஆல்ஃபா அமைலேஸ். திஸ் கன்வெர்ட்ஸ் தி ஸ்டார்ச் இன் டு மால்டோஸ், திஸ் கன்வெர்ட்ஸ் தி ஸ்டார்ச், அமைலேஸ் என்சைம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஆக்ட் பண்ணுது அண்ட் இட் கன்வெர்ட்ஸ் இன் டு மால்டோஸ், தட் இஸ் தி டைசாக்கரைட். ஓகே, இது மால்டோஸ் மட்டும் இங்கே வராது, எக்ஸ்ட்ராவா மால்டோஸ், ஐசோ மால்டோஸ் அண்ட் ஆல்ஃபா டெக்ஸ்டின் இப்படி கன்வெர்ட் ஆகி வரும் ஸ்டார்ச்சிலிருந்து. பட் ஹியர் தி சைட் ஆஃப் ஆக்ஷன், தி என்சைம் அண்ட் தி ப்ராடக்ட் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது, பி. ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்து குவஸ்டின் போவோம். ப்ரோபயாட்டிக்ஸ் ஆர் சேஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ், cancer inducing microbes, new kind of food allergens, D live microbial food supplement. Probiotic antibiotic na biotic na uyiriki anti na edhu uyiri uyiriki edra ad vela seiyum krimigalukku edra ad vela seiyum. Probiotic na adukku helpful la irukanum, living things ku helpful la irukanum, that is called probiotic. So it is not antibiotic. ஸோ கேன்சர் இன்டியூசிங் மைக்ரோபாய் இருந்தால் இட் கெனாட் பி ப்ரோபயாட்டிக். அலர்ஜனாக இருந்தாலும் இட் இஸ் நாட் அலர்ஜிக் திங். ஓகே, இட் இஸ் அ மைக்ரோப், ஸோ இட் இஸ் அ லைவ் மைக்ரோபியல் ஃபுட் சப்ளிமெண்ட். ஓகே, ப்ரோபயாட்டிக்ஸ் ஆர் மைக்ரோபியல் ப்ரிப்பரேஷன் தட் ஹெல்ப்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் எ பாப்புலேஷன் ஆஃப் பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கனிசம் இன் தி பாடி to maintain health
and with the potential to prevent the disease. So answer D, live microbial food supplement is correct. Okay. So thank you, students. We'll meet again in the next discussion.